இந்த படத்துல பறவைகள் எல்லாம் என்ன செய்யுது, காட்டுல சந்தோஷமா இருக்கு. இதுல பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல என்ன இருக்கு, ஒரு கிளி வந்து கூண்டுக்குள்ள இருக்கு. கூண்டுக்குள்ள இருக்கும் போது பறவைகள் சந்தோஷமா இருக்குமாடா? இருக்காது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த படத்துல பறவைகளுக்கு இறை கொடுக்கறாங்க. நீங்க கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி? இப்ப இந்த இந்த படத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பறவையை நம்ம கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அது இயற்கையான சூழல்தான் எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இங்க அன்பும் மதனும் என்ன பண்றாங்க, சண்டே சண்டே மீன் பிடிக்கிறது அவங்களுக்கு ஒரு பழக்கமா இருந்தது. அவங்க என்ன செய்யறாங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஒரு சண்டையும் பிடிக்கும் போது ஒரு சண்டையில அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது, மூணு குட்டி ஃபிஷ் கிடைக்குது. ரொம்ப குட்டியா இருக்கவும் அதை நம்ம நம்மளே என்ன செய்வோம், வளர்ப்போம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு ஜார்ல தண்ணி வச்சு அதை வளர்க்குறாங்க. ஒரு நாள் என்ன செய்யுது, ஒரு மீன் வந்து தள்ளி குதிச்சு வெளியில வந்து இறந்து போயிடுது. ரெண்டே ரெண்டு ஃபிஷ் மட்டும்தான் இருக்கு. அவங்க அப்பா அதனால அவனுக்கு என்ன வாங்கி தராங்க, ஒரே ஃபிஷ் டேங்க் ஒன்று வாங்கி கொடுத்து அதை வளர்க்க சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற ஒரு மீனும் இறந்து போய் என்ன செய்யுது, மேலே மிதக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க அப்பா சொல்றாங்க, நேச்சர் இஸ் தேர் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை தான் அதோடைய வீடு, இயற்கையான முறையில அதை வாழ வீடு, அப்பதான் அது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அவன் என்ன பண்ணிடுறான், கொண்டு போய் மறுபடியும் எந்த பாண்ட்ல இருந்து அதை எடுத்தானோ அதே பாண்ட்லயே கொண்டு போய் என்ன பண்ணிடுறான், அதை விட்டுட்டு பஃப்டு ரைஸையும் வாங்கி போடுறான். பஃப்டு ரைஸ்னா என்ன சொல்லிருக்கேன் நானு, இந்த அரிசி பொறி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அரிசி பொறி வாங்கி போட்டு எல்லா மீன்களுக்கும் உணவு கொடுக்கறான். இப்ப கேச்சிங் ஃபிஷ், மீன் பிடிக்கிறதே ஹாபியா இருந்த அவனுக்கு இனிமே எதுதான் ஹாபியா இருக்க போகுது, ஃபீடிங் ஃபிஷ், ஃபீடிங் ஃபிஷ், உணவு கொடுக்கறது நல்ல பழக்கம். நம்ம மற்ற விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, இயற்கையான முறையில் அதை வாழ விடணும் அப்படிங்கிறத இந்த கதையோட நோக்கம், இந்த கதையோட கருத்து. சரியா? நீங்களும் அதே மாதிரி விலங்குகளை துன்புறுத்தாம இருப்பீங்களா? எந்த விலங்கையும் நமக்கு துன்புறுத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது. சரியா? அது இயற்கையான முறையில் நம்ம என்ன செய்ய விடணும், அதை வாழ விடணும்.